அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருக்குறள் கதைகளில் ஒன்றை கூறப்போகிறேன். அத்திருக்குறள் என்னவென்றால், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயியும் ஒரு பண்ணக்காரரும் இருக்காங்க. அந்த விவசாயி பேர் வந்து ராமு, அந்த பண்ணக்காரர் பேர் என்னன்னா ராஜு. அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க. ராமுக்கு வந்து முத்துக்குமார்னு ஒரு பையன், ராஜுக்கு வந்து பழனிச்சாமின்னு ஒரு பையன். ராமுவோட அப்பா பழனிச்சாமியோட அப்பா அப்பா கிட்ட தான் முத்துக்குமாரோட அப்பா வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தார். முத்துக்குமார் வந்து கிளாஸில் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அவன் தான் எப்பவுமே வந்து கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான். டீச்சர் வந்து கிளாஸில் எல்லாருக்கும் வந்து ரேங்க் ஷீட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து தேர்ட் ரேங்க் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரேங்க் வந்து பழனிசாமிக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வந்து முத்துக்குமாருக்கும் கொடுத்துடுறாங்க. முத்துக்குமார் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தான். ஏன்னா வந்து அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு எப்போவுமே நினைப்பான். ஆனால் அவன் ட்ரை பண்ணாததுனால நினச்சிக்கிட்டே இருந்து அவன் ட்ரை பண்ணவே இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு. அதனால வந்து அவனுக்கு இந்த வாட்டி ஃபஸ்ட் ரேங்க்கே கிடைக்கல. முத்துக்குமார் வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு போனான். பழனிசாமி வந்து ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு போனான். அவங்க அம்மா வந்து காஃபி போட்டு அவனுக்கு கொடுக்குறாங்க. ஏன்ப்பா சோகமாக இருக்க பழனிசாமி அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் செகண்ட் ரேங்க் தான் நான் வாங்கியிருக்கேன், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ பார்த்தாலும் அந்த முத்துக்குமாரே தான் ஃபஸ்ட்டு வரான். அது எப்படின்னா எனக்கு தெரியலை. சரி நான் அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து பழனிசாமியோட அம்மா சொல்கிறாங்க. பழனிசாமியோட அப்பா ராஜு வந்து இதெல்லாம் கேட்டுடுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன், அவங்க அப்பா என்னோட தோட்டத்தில் தானே வேலை செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. முத்துக்குமாரோட அப்பா வந்து வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அன்றைக்கி தான் எல்லாருக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கான காசை கொடுக்குற நாள். எல்லோரும் வந்து சம்பளம் வாங்கும்போது முத்துக்குமாரோட அப்பா ராஜு வந்து நின்று சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து பாதி சம்பளம் தான் வாங்குறாரு. ஐயா, ஏன் எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? நீ எனக்கு 100,000 ரூபா கடன் தரணும்ல, அது எப்போ தரேன்? எனக்கு எனக்கு இப்போவே அவசரமாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் காசு எப்படியாச்சும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கேட்கவே இல்லை, எனக்கு இப்போவே வேணும், இல்லைன்னா உனக்கு எப்போவுமே பாதி பாதி சம்பளம் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சோகமாகவே போயிடுறாரு. அந்த ராமு வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது பண்ணக்காரர் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது கல் தடுக்கி வந்து கிணத்துல விழுந்துடுறாரு. அவருக்கு நீச்சலே தெரியாது. முத்துக்குமாரோட அப்பாவுக்கு நீச்சல் நல்லா தெரியும். அவர் குதிச்சுட்டு அவர் விழுந்துட்டதை பார்த்துட்டு அவரும் கிணத்துல குதித்து அவரை போய் காப்பாத்திடுறாங்க. அவர் கண் முழிச்சு ராமுவோட அப்பா கிட்ட முத்துக்குமாரோட அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ என் உயிரையே காப்பாத்திட்ட, என் பையன் பேச்சை கேட்டுட்டு வந்து நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனே கொடுக்க தேவையில்ல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. காசு முழு காசையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க நம்மளை எவ்வளோதான் திட்டினாலும் நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போயிடணும். அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை.